ஸோ ஹலோ ஒன், வெல்கம் டு தி வீடியோ. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தேங்க்ஸ் ஃபார் கமிங் இயர். ஸோ கேஸ், இது ஒரு முக்கியமான ஒரு வீடியோ. ஸோ இந்த வீடியோவில் வந்து கொஞ்சம் விஷயத்தை டீப்பாக எக்ஸ்பிளைன் பண்ணி ஆகணும். ஸோ இன்றைக்கி சாயந்தரம் 6:00 வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்பெஷல் லைவ் ஒன்று இருக்க போகுது. இந்த லைவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆர்ஆபி கிளர்க் மெயின்ஸில் கேட்ட ஜென்ரல் அவேர்னஸ் குவஸ்டின்ஸை பற்றி டிஸ்கஸ் பண்ண போகிறோம். இது டிஸ்கஸ் பண்ணுறாலும் என்ன சார் பிரயோஜனம் அப்படின்னா, ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிளாரிட்டி நீங்கள் நம்ம அந்த வீடியோ வந்து கொடுக்க போகிறோம். அதாவது என்னென்னா, அப்கமிங் ஐபிபிஎஸ் கிளர்க் மெயின்ஸ் ஆகட்டும் சரி, எஸ்பிஇபிஓ மெயின்ஸ் ஆகட்டும் சரி, அண்ட் நம்மளுடைய ஐபிபிஎஸ் பிஓ மெயின்ஸ் ஆகட்டும் சரி, குறிப்பாக எஸ்பிஇபிஓவில் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் அவேர்னஸ் தான் ஹையஸ்ட் வெயிட்டேஜ் வந்து கொடுத்துருக்காங்க. சரி, எப்படி படிக்கணும், என்னென்ன ஸ்கிப் பண்ணணும், நான் அடிக்கடி லைவில் சொல்கிற நிறைய விஷயங்கள் ஆர்ஆபி கிளர்க் மெயின்ஸில் வந்திருக்கு. நிறைய பேருக்கு ஒரு டவுட்டு கூட இருக்கும், இவர் வந்து சிஎஃப்எஸ் வந்து கரண்ட் அஃபேர்ஸ்னே சேனல் இருக்குது, கரண்ட் அஃபேர்ஸ்னே பண்டில்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்க, இதை ஃபாலோ பண்ணலாமா இல்லை வேண்டாமா, இந்த ஃபாலோ பண்ணுறதுனால நமக்கு ஏதாவது பயன் இருக்குமா, கண்டிப்பாக எக்ஸாமில் வந்து ஸ்கோர் பண்ண முடியும், எண்ட் ஆஃப் த்ரீ அதான கோல். விஷயம் தெரிஞ்சுக்கிறது ஆப்வியஸ்லி ஒரு ஒன் ஆஃப் த கோல் தான், பட் இருந்தாலும் அது மார்க்ஸாக கன்வெர்ட் ஆகுதான்றதான் எல்லாருக்குமான ஒரு அல்டிமேட் கோல். ஸோ அந்த விஷயத்தை பற்றி இன்டெப்த்தாக எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். ஸோ உங்களுக்கு நிஜமாலுமே ஜென்ரல் அவேர்னஸில் வந்து ஒரு ஸ்கோர் பண்ணணும். நாட் ஓன்லி தட், எப்படி சொல்கிறது, ஓவர் நைட்லாம் இங்கே எந்த ஃபார்முலாவும் கிடையாது. இன்றைக்கி நைட் இந்த இது பண்ணுங்கள், நாளை காலையில் மார்க் வந்து 25 வந்துடும் அப்படின்ற ஃபார்முலாம் இங்கே எந்த விஷயத்துலையுமே, இன்றைக்கி ரீசனிங்கில் எப்படி இருக்கா, இல்லை இங்கிலீஷில் எப்படி இருக்கா, இல்லை வந்து குவான்ஸில் எப்படி இருக்கா, கிடையாது தானே. அந்த மாதிரி ஜென்ரல் அவேர்னஸும் அப்படி தான். நம்ம என்ன நினைக்கிறோன்னா, மித்த செக்ஷன்லாம் வந்து பார்த்திங்கன்னா வருஷம் முழுக்க லைக் ஒரு 3-4 மந்த்ஸ் டெடிகேட் பண்ணி படிக்கணும், ப்ரிலிம்ஸ் மாரி கிளியர் பண்ணணும். ஜென்ரல் அவேர்னஸ் மட்டும் ஓவர் நைட்டில் ஒரே நாத்திரி படித்து அதே மாதிரி 25-30 மார்க் ஸ்கோர் பண்ணி நினைக்கிறது ஆப்வியஸாக நடக்காது. எப்படி ரீசனிங் அண்ட் குவான்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்பர், ஏன்னா இன்னைக்கு கான்செப்ஷுவல் பேஸ் கொஸ்டின் கொண்டு வந்துட்டாங்க. அது என்ன என்னடா, அந்த 6 மணிக்கு நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். ஒன்றே ஒன்று, இது ஒரு நான் காலைல சொன்ன மாதிரி தான், ஒரு அன்பு கட்டளை மாதிரி ஞாபகம் வச்சுக்கோங்க. 6:00 அந்த லைவுக்கு மிஸ் பண்ணாமல் வாங்க, அலாரம் கூட வச்சுக்கோங்க. 6 மணிக்கு மறக்காமல் அந்த லைவ் வந்து அட்டன் பண்ணுங்கள். அதில் ஒரு 100% கிளாரிட்டி கிடைக்கும், என்ன பண்ணணும், எப்படி ஜென்ரல் அவேர்னஸாக அப்ரோச் பண்ணணும், எப்படி அவங்க குவஸ்டின் கேட்குறாங்க. நம்ம ஒன்று சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவங்கிட்ட சண்டைக்கு போக போகிறோம் அப்படின்னா ஆப்பனண்ட்டோட பாசிட்டிவ்ஸ் என்ன, ஆப்பனண்ட்ஸோட ஸ்ட்ரென்த் என்னன்னு நம்ம தெரிஞ்சுக்கணும், சேம் டைம் ஆப்பனண்ட்ஸோட வீக்னஸும் நம்ம தெரிஞ்சுக்கணும். அந்த மாதிரி நமக்கு குவெஸ்டின் கேட்குறவங்க எப்படி கேட்குறாங்கன்னு தெரிஞ்சாதான் அப்படி படிப்போம். இன்றைக்கி எல்லாம் ஒரே ஒரு பாயிண்ட்டு, இன்றைக்கெல்லாம் எப்படி நினைப்போம் அப்படி தெரியுமா, ஜென்ரல் அவேர்னஸ் கஷ்டமாக வர்றது கூட நீங்கள் ஹர்ட்டிங்காக இருக்காது, கஷ்டமாக வர்றது கூட நமக்கு ரொம்ப பெரிய ஹர்ட்டிங்காக இருக்காது. எது ஹர்ட்டிங்காக இருக்குன்னா, இதெல்லாம் எங்கிருந்து நான் கேட்குறீங்க, இதுக்கு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறதுனே தெரியலையே அப்படின்றது தான் இங்கே பெரிய பிரச்சனை. கஷ்டமாக கூட இப்போ நம்ம 12th standard 11th standardலாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்ஸில் வந்து 99 மார்க்ஸ் எல்லாமே தெரிஞ்சிருக்கும், அந்த 1 மார்க் யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. எக்ஸாம் முடிச்சுட்டு வந்து எல்லோரும் டிஸ்கஸ் பண்ணுவோம், ஏ இந்த குவஸ்டின் எங்கேயே தெரியல எங்கேயே தெரியலன்றப்போ ஒரே ஒரு ஸ்டூடெண்ட் கண்டுபிடிச்சி சொல்லுவான், ஏ இது வந்து நம்ம ஃபிசிக்ஸ் புக்கில் இந்த லைனில் அது ஒரு சின்ன பாயிண்ட்ரா அப்படின்னு சொல்லுவான். அப்போ எல்லோரும் பார்த்துட்டு சே இதை படிக்காம மட்டுமே ஒரு சாட்டிஸ்ஃபேக்ஷன் கூட இருக்கும் தான், சரி ஓகே நெக்ஸ்ட் டைம் இதையும் நம்ம வந்து பீட் பண்ணிடணும் அப்படின்னு நினச்சிட்டு இருந்திருப்போம். பட் ஆனால் அது ஃபிசிக்ஸ் புக்கிலே இல்லாத ஒரு கேள்வி கேட்டால் உங்களுக்கு எப்படி இருக்கும், ஏன்டா அப்போ நான் என்ன தான்டா படிக்கிறது, படிக்கவே வேணாமா பேசாமல் ஃப்ளோ ஒரு ஒரு ஃப்ளோவில் அப்படியே போய் எழுதிட்டு வந்துடலாமா அப்படின்ற அளவுக்குலாம் ஒரு குழப்பம் இருக்குல்ல, அது எல்லா குழப்பத்துக்குமே இன்றைக்கி வந்து ஆன்சர்ஸ் கிடைக்க போகுது. ஸோ மிஸ் பண்ணாமல் 6:00 லைவை மறக்காமல் அட்டன் பண்ணுங்கள். ஜென்ரல் அவேர்னஸ் ஸ்கோர் பண்ண நினைக்கிறீங்கன்னா இந்த லைவ் உங்களுக்கு 100% யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. ஆல் தி வெர்பஸ் மிஸ் பண்ணிடாதீங்க, 6:00 அலாரம் கூட வச்சுட்டு வந்துருங்க. ஓகே, ஸோ தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அதுக்கு முன்னே பண்டில் பர்ச்சேஸ் பண்ண நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அண்ட் நம்ம கேஆர் லாஜிக்ஸ் ஆப்பில் வந்து பார்த்திங்கன்னா கிராஷ் கோர்ஸ் போயிட்டுருக்கு, எஸ்பிஐ பிஓக்கான கிராஷ் கோர்ஸும் நான் ஒன்று கொடுக்க போகிறேன். ஸோ அதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா இதே மாதிரியான குவஸ்டின்ஸ்லாம் கொண்டு வர போகிறோம். அந்த கிராஷ் கோர்ஸில் கேட்ட எக்ஸாக்ட் அப்படியே குவஸ்டின் வந்து நம்ம ஆர்ஆபி கிளர்க்கில் வந்து வந்துருந்துச்சு. அந்த பேரோட சொல்லணும் அப்படின்னா கலோல் டெஸ்டிங், அந்த நானோ யூரியா பவர் பிளான்ட் எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன். ஸோ அந்த மாதிரியான எக்ஸாக்ட் குவஸ்டின்ஸே அங்கே வந்துருந்துச்சு, நீங்கள் ஜஸ்ட் அந்த கிராஷ் கோர்ஸை ஃபாலோ பண்ணியிருந்தாலே அந்த ஸ்கோர்ஸ் எல்லாம் எடுத்துருந்துருக்கலாம். ஸோ அந்த மாதிரி வந்து எல்லாமே கரெக்டான குவஸ்டின்ஸ் எக்ஸாமில் கேட்கக்கூடிய பாசிபிலிட்டி உள்ளதை நான் கொண்டு வந்துருக்கோம். ஸோ ட்ரஸ்ட் பண்ணி ஃபாலோ பண்ணி, தமிழில் இருக்கிற சோர்ஸ் கண்டிப்பாக ட்ரஸ்ட் பண்ணி நம்பி வாங்க. You will never get disappointed. Okay? Thank you so much, guys. Bye-bye. See you. Have a great day. Ta-ta. Bye-bye.